friends, in the video, we will talk about onion garlic chutney. Video kulla poradhukku munadi nama channel la subscribe pannadhukku subscribe panikonga. Koodave pakkathula irukka bell symbol click panikonga. Appo notification ella ungalku varum. Ipo vaanga video kulla polam. Na already idhe mari chutney series ah potutirken. So idu vandu third chutney. Already rendu chutney poten. Adha paakadhavanga keela description box la adoda link kudukuren. Neenga adha click panni andha videos paathukalam. Indha video paakravanga unga friends ellathukkume share pannunga. Ellathukkume useful ah irukum. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எப்ப பாரு தக்காளி சட்னியோ இல்ல தேங்காய் சட்னியோ வச்சு ரொம்ப போர் அடிச்சிருப்போம். அதுக்காக தான் நான் அப்படி சீரியஸா உங்களுக்கு சட்னி போடுறேன். நீங்க எல்லா சட்னியுமே ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே டேஸ்டியா இருக்கும். முக்கியமா இந்த ஆனியன் garlic சட்னி செம டேஸ்டா இருக்கும். நீங்க 2 தோசை சாப்பிட வேண்டிய இடத்துல 4 தோசை சாப்பிடுவீங்க. தோசை மட்டும் இல்லாம இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். சோ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன். நான் எல்லா சட்னியுமே நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு எனக்கே வந்து போர் அடிக்குது. அது கேட்டு உங்களுக்கும் போர் அடிக்கும். சும்மா bla blaன்னு சொல்றதுக்கு. So இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். So இதுக்கு பாத்தீங்க அப்படினா நான் ஆனியன் எடுத்துர்க்கேன். So ஆனியன் பாத்தீங்க அப்படினா வெங்காயம் வந்து நீங்க நிறைய உரிச்சு எடுத்துக்கணும். இது வந்து நான் ஒரு ஆள் maximum 2 ஆள் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துர்க்கேன். நீங்க வந்து ஒரு 4 பேர் அப்படினா நிறைய வெங்காயம் உரிச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க வெங்காயம் எடுத்துர்க்கீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு வெல்லப்பூடு எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு ஆள் கணக்குக்காக 3 சிவப்பு மிளகாய் எடுத்துர்க்கேன். அதாவது பட்டை வத்தல் சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துர்க்கேன். சோ இவ்வளவுதான் இன்கிரிடியன்ட். இது ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட் தான், ஆனா செஞ்சா செம டேஸ்டா இருக்கும். சோ என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல ஒண்ணா எல்லாத்தையுமே போட்டுறலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் புளியை சேர்த்துக்கறேன். வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ வெல்லப்பூடு சேர்த்தாச்சு. பட்டை வத்தலும் சேர்த்தாச்சு. சோ இத வந்து நான் வந்து நல்லா மையா அரைக்க போறேன். சோ நல்லா பேஸ்ட் மாதிரி நீங்க அரைச்சுக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கல்லுப்பு நான் சேர்க்க போறேன். சோ நீங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணியா நல்லா அப்படியே பேஸ்ட் மாதிரி இருக்கணும். சோ நார்மலா சட்னி தேங்காய் சட்னி மாதிரி இருக்க கூடாது. நல்லா வந்து நல்ல மையா இருக்கணும். சோ இது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இதை நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க இப்ப அரைச்சாச்சு. இதை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். சோ இது நல்லா நைஸா அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நீங்க அரைக்கணும். அடுப்புல ஒரு பேன் வச்சாச்சு. இப்ப பேன் சூடாகட்டும். பேன் சூடாயிடுச்சு. தேவையானக்கு என்ன சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இதை தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்தாச்சு. இப்ப இது பொரிஞ்சோடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சோ இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்க தண்ணில நல்லா அலசிட்டு அந்த மிக்ஸி ஜார்ல இருக்க தண்ணியோட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க நிறைய தண்ணி ஊத்திருக்கேன். நான் கொஞ்சமா தான் சட்னி அரைச்சேன், ஆனா நிறைய தண்ணி ஊத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இது வந்து நல்லா வத்த விடணும், கலர் சேஞ்ச் ஆகணும், பச்சை வாடை போகணும். அப்ப மட்டும் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். சோ இது வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க அடிக்கடி இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். குறைச்சு வச்சுக்கோங்க. எப்பயாவது தேவை போட்டுச்சுன்னா அப்படி லைட்டா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்பதான் இது டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ லைட்டா எண்ணெய் தேய்ச்சிட்டு எண்ணெய் ஊத்திட்டு இதை வந்து நீங்க லைட்டா அப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் வத்தவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க எந்த அளவு கொதிக்குது, ஆனா இன்னுமே பச்சை வாடை போல கலர் மாறல. சோ இது நல்லாவே வத்த விடணும். பாருங்க செம்மையா வத்த விட்டுட்டேன். சோ நல்லாவே வத்த விட்டுறணும். கலரும் நல்லா மாறிடுச்சு பாருங்க. இப்போ பாருங்க எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தேன், இது எந்த அளவுக்கு வத்த விட்டுருக்கேன்னு பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வத்த விடணும். இது ஒரு ஆள் தான் சாப்பிட போக முடியும். மிஞ்சி போனால் இன்னும் 2 ஆள் சாப்பிடலாம், அவ்வளோதான். ஸோ அதே போக பச்சை வாடையும் போயிடுச்சு. இது செஞ்சு பாருங்க. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. பண்ணிங்கன்னா திரும்பியும் நீங்கள் அடிக்கடி வீட்டில் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ இதை வந்து இப்போ தட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு தோசை கூட ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது நான் செஞ்சு சாப்பிட போகிறேன். ஸோ இப்போ வந்து நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அசத்துங்க. டெய்லி ஒரு சட்னி செஞ்சு நம்மளோட சீரீஸ்லேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.